பிடியதன் ஒரு உமையே குளமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடற்கடிகன பதிவர அருளினன் மிகு கொடை வடிவினற்பயில் வழி வளமுற இறையே வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷ்யர். நம்ம ஒவ்வொரு தினமும் பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்துன்னு இருக்கோம். உலகத்தில் வந்து யாரை நம்புறது, யாரை நம்ப முடியாது, இப்படி பல்வேறு விதமான யோசனைகள் ஒரு சில பேருக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதே ஒரு சிறப்பான கதையில் பார்க்கும்போது, ஒரு முதல எப்போவுமே வந்துட்டு போயின்னு இருந்து தான், அந்த கரைக்கு இடத்துல ஒரு குரங்கு நல்ல குடும்பமாக சந்தோஷமாக இருந்துதான். குடும்பமாக சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தோன்னா முதலைக்கே ஒரு ஆச்சரியம். ஒரு நாள் முதலை கேட்டு தான் இந்த குரங்கு கிட்ட, எப்படி இப்படி சந்தோஷமாக இருக்க அப்படின்னு கேட்டதுக்கு, வேறொன்றும் இல்லை, இயற்கையாக இந்த பழத்தை சாப்பிட்டாலே சந்தோஷம் வந்துடும். அந்த முதலை கேட்டு தான், எனக்கு ஒரு பழம் கொடுக்குறியான் சரின்னு சொல்லி முதலைக்கு அந்த பழம் கொடுத்தது. பழத்தை சாப்பிட்டு தான் இன்னும் ரெண்டு கூடைய மனைவிக்கு கொண்டு போகிறேன் அப்படின்னு முதலை சொல்லித்தான். இந்தா எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு மரத்துலேருந்து பிச்சு போட்டுட்டு முதலையும் இந்த குரங்கும் ஃப்ரெண்டாக எடுத்து இதை போய் மனைவிட்ட கொடுத்து தான். திருப்பியும் முதல்ல வந்து தான், அடுத்த நாளுக்கு அடுத்த நாள் என் மனைவி உன்னை பார்க்கணும்னு சொன்னால் நான் உன்னை பற்றி சொன்னேன், என் ஃப்ரெண்டுன்னு சொன்னேன், அப்படியா, ரொம்ப சந்தோஷம், பாரு அந்த பழத்தை கொஞ்சம் எடுத்துக்கோ, மனைவிக்கு உன்னை கூட்டிகிட்டு போய் காமிக்கிறேன் சரின்னு சொல்லிட்டு முதலையோட முதுகலை ஏறி குழங்கு உட்காந்துருந்தா கொஞ்சம் தூரம் போச்சான். போகும்போது முதல்ல சொல்லித்தான், என் மனைவிட்ட உன்னை பற்றி சொன்னேன், அவள் சொன்னால் இந்த பழமே இவ்வளோ நல்லா இருக்குன்னா இதை சாப்பிட்ற குரங்கு இன்னும் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் இந்த குரங்கை நைஸாக பேசி கூட்டிகிட்டு வந்துருங்க, இங்கே வந்து நம்ம ரெண்டு பேர் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் உன்னை வந்து தாஜா பண்ணி நான் கொண்டு வந்தேன், அந்த குரங்கோட இருதயம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும், இருதயம் எவ்வளோ சுவையாக இருக்கும் அப்படின்னு சொன்னதுக்கு இதுக்கு ஒரே பயம் வந்துடுது. உடனே இந்த குரங்கு சொல்லித்தான், ஆஹா, உன் மனைவி சொன்னது சரிதான், என் இருதயம் அவ்வளோ ருசி, ஆனால் நீ கூப்பிட்ட அவசரத்தில் என் இருதயத்தை மரத்து மேலேயே வச்சுட்டு வந்துட்டேன், அதனால் அந்த கரையில் கொண்டு போய் விடு, அந்த இருதயத்தை எடுத்து மாட்டிட்டு வந்துடுறேன்னுச்சான். முதல்ல என்ன பண்ணிட்டு நேராக போய் கரையில் நின்றுத்தா மேலே போய் உட்காந்து இந்த குரங்கு சொல்லித்தான், போடா போ, யார்கிட்ட நட்பு வச்சுக்கணுமோ அவங்ககிட்ட வச்சுக்கணும், கூடா நட்பு வச்சுக்கிட்டா இப்படி தான், முதலேன்னு பார்த்து கூட உங்ககிட்ட சேர்ந்தம் பாரு, இது ஏன் தவறு, கடைசியில் ஏன் உயிருக்கே பாதகம் வந்துச்சுன்னு சொல்லித்தான். இந்த மாதிரி தான் வாழ்க்கையில் நல்ல நட்புக்கள் வைக்கும்போது வாழ்க்கையில் ரொம்ப நல்லா இருக்கும், கூடா நட்பாக இருக்கும் பொழுது வாழ்க்கையில் அது பாதகத்தை கொடுக்கும்னு சொல்லி இன்றைய தினத்துக்குண்டான ராசி நட்சத்திரம் அதுக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். 15/12/2019 ஸ்ரீவிகாரியரிடம் கார்த்திகை மாதம் 29ஆம் திருநாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் புனர்பூசம் காலை 6:47 வரை. பின்பு பூசம் இன்றைய திதி திருத்தியை காலை 8:51 வரை. பின்பு சதுர்த்தி சந்திராஷ்டம நட்சத்திரம் பூரா நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை. யமகண்டம் மதியம் 12:00 முதல் 1:30 வரை. இன்னைக்கு சங்கடஹார சதுர்த்தி திருநாள், புனர்பூச நட்சத்திரம், ரொம்ப விசேஷகரமான நட்சத்திரம், குருவுடைய நட்சத்திரம், சுபமுகூர்த்த நன்னாலும். இந்த சங்கடஹார சதுர்த்தி அன்னைக்கு பிள்ளையாருக்கு அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். சங்கடங்களை அறவே போக்கக்கூடியவர் விநாயக பெருமான். இந்த விநாயக பெருமானை வேண்டி நம்ம எந்த காரியத்தை பண்ணாலும் அவர் வழிவகுத்து கொடுப்பாருங்கிறதுல பூர்ணமான அர்த்தம் உண்டு. ஆனால் விநாயகரை மனசில் வேண்டுகும். தைரியம் வேண்டவாளுக்கு தைரியத்தை கொடுப்பார், செல்வத்தை வேண்டவாளுக்கு செல்வத்தை கொடுப்பார், படிப்பை வேண்டவாளுக்கு படிப்பை கொடுப்பார், குடும்பத்தை வேண்டவாளுக்கு குடும்பத்தை கொடுப்பார். இப்படி பல்வேறு அனுகிரகத்தை தரக்கூடிய அற்புத சக்தி வாய்ந்தவர் விநாயக பெருமான். விநாயக பெருமானை வணங்கிண்டு உங்கள் ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி என்பவர்களுக்கு வெற்றி உண்டு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், இடம் விட்டு இடம் மாற்றங்கள், சில காரியங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக நடக்கும், சில காரியங்கள்லாம் கொஞ்சம் விரயமாக இருக்கும். உதாரணத்துக்கு படிப்பு விஷயத்தில், ஆராய்ச்சி கல்வி போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு சில நேரம் அனுகூல்யமாக இருக்கும், சில நேரம் சிறு சிறு தடங்கள், சில நேரங்கள் நம்ம எதுக்கு பிரயாணம் பண்ணுறோம் அப்படிங்கிற யோசனைகள் கூட அப்பப்போ வரலாம். ஆனால் வேலையிலையும் தொழிலையும் அனுபவம் இருந்தால் தான் அது வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், முன்னேற்றத்தையும் தரும். பொருளாதார விரயங்கள் உண்டு, பின்னாடி நல்லா சம்பாதிக்கக்கூடிய யோகங்களும் தரக்கூடியதாக இருக்கும். நிறைய விஷயங்களில் கோபித்துக் கொள்றதே தவிர்த்துக்கிறது நல்லது.
நல்ல நண்பர்கள் மூலமான நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 8 நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு மேஷராசி அன்பர்கள். ரிஷபராசி நேர்களே, செலவுகள் உண்டு. பண வரவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் செலவுகள் ஏற்பட்டு இருக்கக்கூடியதா இருக்கும். நிறைய விஷயங்கள்ல குடும்பத்துல கருத்து வேறுபாடுகள், நீங்க ஒன்று பேசுவேல் மனைவி ஒன்று பேசுவா, ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு விவாதங்கள் இருக்கும். கொஞ்ச நேரத்தில் ஒற்றுமையாக மாறக்கூடியதாக இருக்கும். பிரிந்தவர்கள் ஒன்று சேருவார்கள். இடம் விட்டு இட மாற்றம், வேலை வாய்ப்புலையும் வீடு மாற்றமும் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். தாயார் சொல்ற சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு பெரிய வாக்காக இருக்கும். கனவுகள் பலிதமாகும். எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கெமிக்கல் சம்பந்தமான தொழிலில் இருக்கிற வாழ்க்கை நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. சில நேரங்கள் திருமணம் ஆகலையேன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு ஒரு ஆறுதலாக இன்றைய தினம் உண்டு. ரிஷபராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் ராமர பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி அம்பாள் வழிபாடு நினைத்த காரியத்தை வெற்றியடையும் அற்புத வழிபாடு. மிதுனராசினியர்கள் ரொம்ப தெல்ல தெளிவா ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்துக் கொள்ளுவேன். சில நேரம் குழப்பங்கள் இருந்தாலும் முந்தைய அந்த குழப்பத்துல முடிவெடுக்காம இருப்பேன், இப்ப குழப்பத்திலையும் முடிவெடுப்பேன். எதுல தீர்க்கமான எண்ணங்கள் இருக்கோ அதுல முடிவெடுப்பேன். அரசியல் ரீதியான நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. வியாபார பலன்கள் கூடி வரும். ரொம்ப பிடித்தமானவா ஏதாவது சொன்னா அப்பப்போ மன சங்கடப்படுவது கொஞ்ச நேரத்துல சரியாயிடும். மேல் அதிகாரிகள் மூலமான பாராட்டுதல் உண்டு. வாகனத்துல போகும்போது யாரேனோ சில நேரம் தப்பா வந்துட்டா சரி, ஏதோ யோசையில வந்துட்டான்னு விட்டுடணும். வீண் வம்புகளுக்கு போறதா ரவே தவிர்த்துக்கிறது நல்லது. புதுசா காலேஜ் கட்டணும் ஸ்கூல் கட்டணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கவாளுக்கு அமோக வெற்றி உண்டு. இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு மிதுனராசி என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. கடகராசி என்பவர்கள் சில நேரங்கள்ல நிறைய பயங்கள் இருக்கும். பயங்களை தாண்டி இந்த காரியத்தை சாதிக்கிறதுல பெரிய விஷயமா இருக்கும். வியாபாரம், தொழில், வேலை, குடும்பம், ஏதோ ஒன்று மனசுல போட்டு இருக்கிறது. சில வழக்குகள் இருந்தால் அந்த வழக்குகளை பத்தி சிந்திக்கிறது, உடல் ஆரோக்கியத்தை பத்தி சிந்திக்கிறது, இந்த மாதிரி யோசனைகள் இருக்கும். அரண்டவனுக்கு இருந்ததெல்லாம் பெயிலுவான். நீங்க பயந்தது வெளியில தெரிஞ்சாலோ இல்லை உங்களுக்குள்ளே இருந்தாலும் சில விஷயம் பெருசா தெரியும். பைரவரை வேண்டுண்டா பயமெல்லாம் போயிடும், துர்கையை வேண்டுண்டா பயம் போயிடும். மத்தியானத்தினால பல காரியங்கள் சக்சஸ் பண்ணுவேன். நீங்க ரெஃபரன்ஸ் கொடுத்து ஒருத்தரை காமிச்சு கொடுப்பேன், அப்புறம் அவா ரெண்டு பேர் கான்டாக்ட்ல இருந்துருப்பா, உங்களை விட்டுடுவான். முடிஞ்ச வரைக்கும் எந்த காரியமா இருந்தாலும் உங்களுக்கு பொருளாதார உதவி இருந்தா பண்ணுங்க, இல்லைன்னா வேண்டாம். ரொம்ப நண்பரா இருந்தா உதவி பண்ணலாம், தப்பு கிடையாது. இருந்தாலும் கடகராசி என்பர்களுக்கு பரீட்சையில முதன்மை மார்க் வாங்குவேன். மேலே படிக்கலாம்னு நினைக்கிற வாழ்க்கை அமோகமான வெற்றி உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 1 நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு, அண்ணாமலையார் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. சிம்மராசி என்பர்கள் அப்பப்போ தடங்கல்கள் யதார்த்தமாக வரும். அந்த தடங்கள்லாம் தாண்டி ஜெயிச்சக்கூடியதா, நிறைய விஷயங்கள்ல எல்லாத்துலேயும் போராடி வெற்றி பெற்று. நீங்க போறதுக்கு முன்னாடி அந்த காரியம் நடந்தோம். வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, பழசை கொடுத்து புதுசாக வாங்குறது, நல்ல நண்பர்கள் மூலமாக பல காரியத்தை சாதிச்சுப்பேன். ரொம்ப நாள் முடியாத விஷயங்கள்லாம் சற்று முடிஞ்சிடும். ரொம்ப அன்பானவா பிரியமானவாளை சந்திக்கக்கூடிய அற்புதமான சொந்த பந்தங்களுடைய வீட்டுக்கு போயிட்டு வருவேன். நிச்சயதார்த்தம், சீமந்தம் போன்ற நல்ல காரியங்கள் நடக்கும். சில நேரம் ஏதாவது பேசிவிட்டானோ அதை பற்றியே சிந்திச்சுட்டு இருப்பேன். இன்றைய தினத்துக்குண்டான சிம்மராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்சி ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கன்னிராசி என்பர்கள் மேன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள். யதார்த்த விஷயங்கள்ல மனசை செலுத்துவேன். மனசுல தப்புன்னு பட்டுச்சுன்னா தப்புன்னு சொல்லுவேன், நல்லதுன்னு பட்டா நல்லதுன்னு சொல்லுவேன். அது யாரு என்னங்கிறது பார்க்க மாட்டேன். சரி வர உங்களுடைய நியாயம் இருக்கங்காட்டி தான் பல இடங்கள்ல உங்களுக்கு வெற்றியும் உண்டு. தொழில் விஷயங்கள்ல அமோகமான பலன்கள் உண்டு. லாபகாரங்கள் கூடி வரும். வீடு வாங்கிறது, இடம் வாங்கிறது போன்ற நல்ல காரியங்கள் நடக்கும். ஃபினான்ஸ் சம்பந்தமான விஷயங்கள்ல மற்றவாளுக்கு வாங்கி கொடுக்கும்போது சிபாரிசு கழுத்து போடாதீங்க. சகோதர சகோதரிகளுக்கு நல்ல உதவி செய்யும். எடுத்த காரியங்கள்ல வெற்றியடைய தெய்வீக அனுகிரகம் கூடவே நிற்கும் என்றதுனால் திருமண காரியங்கள் கைகூடும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறவேன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு கன்னிராசி என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடு இன்றையது. துளாராசி என்பவர்கள் நிறைய சோதனைகள் வரும். எப்பேற்பட்ட சோதனைகளும் நீங்க சாதனை எல்லாம் மாற்றுவேன். விடாமுயற்சி உங்களுக்கு வெற்றி.
சுறுப்பிரயாணம், தூரப்பிரயாணம், அனுகூல்ய பிரயாணமாக இருக்கும். பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய, மேலதிகாரிகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் பெறுவேல் பாராட்டுதலும். ஒரு பிஸ்னஸ் மனசில் நினைச்சுட்டு இருக்க சக்சஸ் ஆகும். கட்சியில் முக்கியமான பொறுப்பில் இருக்க இதன் மூலமாக நல்ல பேர் வாங்குவோம், நிச்சயம் வாங்குவோம். புதிய பதவி எதிர்பார்க்குற பதவிகள் கிடைக்கும். வேலை வாய்ப்பு இல்லை, வேலை வாய்ப்பு தேடின்றிருக்க அனுகூல்யமாக இருக்கும். திருமண காரியம் வெற்றி அடையும். சட்டுன்னு யாரையாவது பேசிடுவேன், அதுக்கப்புறம் அவளுக்கு மனசங்கடங்கள் இருக்கும். துளாராசி என்பவர்களுக்கு இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் ப்ரௌன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு. விசேஷ பலன்களை திரும்ப அற்புத வழிபாடு. விச்சயராசி என்பவர்கள் பெரிய முயற்சி, அமோகமான பலன்களை, தெய்வீக தன்மை உங்க கூடவே இருந்துருக்கும். தந்தையாருடைய வேலை எடுத்து பண்றவா, பூர்வீக சொத்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறவா, பூர்வீகமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் அனுகூல்யம் ஜாஸ்தி. இந்த ஊர் வேண்டாம், சொந்த ஊருக்கே போயிடுறேன்னு நினைச்சவாளுக்கெல்லாம் அனுகூல்யம் உண்டு. இடம், பொருள், வீடு, மனை, வாகனம், தோட்டம் வாங்கறதுக்கெல்லாம் விசேஷகரமா இருக்கும். முந்தி செஞ்ச பிசினஸ்ல இருக்கக்கூடிய விரையை இனிமே வரப்பட வராது. மேல படிப்பு உங்களுக்கு விசேஷகரமா இருக்கு. யார் யார் குணாதிசயம் என்னன்றது தெரிஞ்சு. சீராசி என்பர்களே, இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டம் என் 3 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டானது தட்சிணாமூர்த்தி சுவாமி. மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. தனுராசி என்பர்களுக்கு நன்மையான பயன்கள் நடக்கும் இன்றைய தினம். சில நேரங்கள் பூராட நட்சத்திரத்தில் இருக்கவா பிரயாணத்தை தவிர்த்துக்கணும். யாரையான எழுத்து பேசினா விட்டுணும். குடும்பத்திலே சின்ன சின்ன பிரச்சனைகள் வருது, விட்டுணும். பெருசாக எடுத்துக்க வேண்டாம். நல்ல நண்பர்கள், நல்ல காரியங்கள் நடக்கும். யாரும் நம்ம பணத்தை வெளியில கொடுக்கறது, பேங்க்ல போட சொல்றது, இந்த மாதிரி விஷயங்கள் வேண்டாம். யாட்டி கடலும் இன்றைய தினத்தில் வேண்டாம். இந்த தினம் தனுராசி என்பர்கள் தொலைந்த பொருட்கள் திருப்பி கிடைக்கும். பூராட நட்சத்திரத்தில் இருக்கிறவளுக்கு கவனம் தரும். மூலம் உத்திராட நட்சத்திரவாளுக்கு வெற்றி உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு, வெற்றி தரும் வழிபாடு. மகரராசி என்பர்கள் நிறைய சிரமங்கள் இருக்கும். அந்த சிரமத்தை தாண்டி தாண்டி வந்துடும். பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் ரொம்ப சிங்கிளா ஹேண்டில் பண்ணிருப்பேன். சின்ன பிரச்சனையே மனசை போட்டு ஒழுக்கின்றே இருக்கும். இனி வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் உண்டு. வேலை வாய்ப்பு தேடினவாளுக்கு வேலை வாய்ப்பு உண்டு. கடன் பிரச்சனைக்கும் முதல்ல அந்த கடன் பிரச்சனையை தீப்பேன். அப்பப்போ சிறு சிறு பிரச்சனை பெரியவர்கள் மூலமா சின்னவங்களுக்கும், சின்னவங்க மூலமா பெரியவங்களுக்கும் ஏற்படும். எனக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கல அப்படின்னு சொல்லுவா. சின்ன சின்ன விஷயம் அப்படியே புலம்பின்றே இருக்காளேன்னு சொல்லுவா. கொஞ்ச நேரத்தில் சரியாயிடும். தெய்வீக வழிபாடு, அருகில் இருக்கக்கூடிய ஆலயம், குலதெய்வ வழிபாடு, ஜோதிட வழிபாடெல்லாம் இன்றைய தினத்தில் பண்ணுவேல் விசேஷ பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் நீளம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஹயக்ரீவர் வழிபாடு, தத்தாத்திரேய வழிபாடு, மகராசி என்பவர்களுக்கு உண்டான வழிபாடு. கும்பராசி ரொம்ப ஆர்வத்தோட, ரொம்ப வேக வேகமா ஒரு சில காரியத்தை பண்ணுவேன். உங்ககிட்ட ஒரு காரியத்தை கொடுத்தா அது 10 அழகா பிரிச்சு பண்ணுவேன். நல்ல மனிதர்களை கூட வச்சுப்பேன். தெய்வ நம்பிக்கையை சேர்த்து வச்சுப்பேன். திருமண காரியங்கள் கைகூடும். கிரகப்பிரவேசம், வீடு கட்டுறது போன்ற நல்ல செய்திகள்லாம் இந்த தினத்தில் பேசுவீங்க. நிறைய மனிதர்கள்ட்ட பேசி அவட்ட இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் தெரிஞ்சுட்டப்பா நம்மளுக்கு ஒன்றும் இல்லை, இன்னும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணுங்கிற பெரிய விஷயம் இருக்கு. அப்பா அல்லது அப்பாவுடைய அண்ணா தம்பி அவளுடைய உடல் ஆரோக்கியத்தில் அக்கறைத்து பூர்வீக சொத்து வெற்றியை தரும், மன திருப்தியும் தரும், அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நம் ராமர பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கும்பராசி அன்பர்கள். மீனராசி நேரிலே உழைப்பு உண்டு. உழைப்புக்கு ஏற்ற ஊதியம், விடாமுயற்சி வெற்றியத்து, செயல்பாடுகள் அனுகூல்யத்தை, புதிய வாகனம் வாங்கிறதுக்குள்ளான யோகங்கள், இடம் வாங்கிறதுக்குள்ளான யோகங்கள், சில பிரச்சனைகள்லாம் உங்களை விட்டு போயிடும். பண விஷயங்கள் தேடின்னு இருக்கிறவா நிச்சயம் உங்களுக்கு அனுகூல்யமாகும். வேலை இல்லாதவாளுக்கு வேலை வாய்ப்புக்கு வருங்காலத்தில் அமோகமான பலன்கள். வேலை எனக்கு வரும்னு சொல்லி வெயிட் பண்ணது, நீங்கள் வேலையை தேடி போனீங்களோ உங்களுக்கு வெற்றி. சில காரியங்கள்லாம் மறந்து விடுவேன், உடல் ஆரோக்கிய குறைபாடுனால. அதனால் மறக்காம ஞாபகார்த்தமாக எழுதி வச்சுக்கிறது நல்லது. தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் 6 வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, வெற்றி தரும் வழிபாடு. 12 ராசிகள், 27 நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்கள் நம்ம பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகம். பெரிய பிரச்சனைகள் இருக்கு, அந்த பிரச்சனையில இருந்து விடுபடணும். தெய்வம் என்னை காக்குமா? தெய்வம் தான் காக்கும். தெய்வம் என்ன ஒரு தற்காத்து அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுறதுக்கு என்ன மந்திரம் சொல்றது? சிவபெருமான மனசுல நினைச்சுக்கணும், ருத்ர மனசுல நினைச்சுக்கணும். ஓம் கவசினே நமக, சதாசிவாய நமக. ஓம் கவசினே நமக, சதாசிவாய நமக. இந்த மந்திரத்தை ஜெபிச்சு போதும்.
சிவபெருமான் உங்களுக்கே தெரியும், சட்டுன்னு வந்து அனுகிரகம் பண்ணக்கூடியவர். பேர்பட்ட சிவ மந்திரத்தை ஜபிக்கிறது அவ்வளோ விசேஷம், சிவநாமத்தை சொல்றது அவ்வளோ விசேஷம். இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பாயசத்துல இந்த பிரச்சனையை வந்து அப்படியே கவசம் மாதிரி காப்பாற்றக்கூடிய ஓம் கவசினே நமக சதா சிவாய நமன் அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி பிரார்த்தனை செய்வது விசேஷ பலன்களை தரும். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை ஜோதிஷாச்சார் ஜோதிஷ கலாரத்ன மகேஷ் வேல் வேல் முருகன் ஸ்ரீவேல் முருகனுக்கு கரகரோகர். நன்றி.